வெல்கம் டு எவில் காமிக்ஸ் தமிழ். நாம இன்னைக்கு பார்க்க போறது ரேம்போ லாஸ்ட் பிளட் மூவியோட ரிவ்யூ பத்தி தான் பார்க்க போறோம். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். ரேம்போ லாஸ்ட் பிளட் அப்படிங்கிற அந்த மூவியோட டைட்டில்லையே நமக்கு தெரியும், இந்த மூவி தான் ரேம்போ பிரான்சைஸ்ல ஃபைனல் மூவி அப்படின்னே சொல்லலாம். இதுக்கு முன்னாடி 4 மூவிஸும் ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த மூவியோட டைரக்டர் ஆட்ரியன் கிராண்ட்பர்க் தான். இவருக்கு இது 2வது மூவியா இருந்தாலும் ரொம்பவே நல்லா டைரக்ட் பண்ணியிருக்காரு. ரேம்போ மூவிக்கே உண்டான ஸ்டைல இந்த மூவி எடுத்துட்டு போயிருக்காரு அப்படின்னே சொல்லலாம். ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல அதிகமான ஆக்ஷன் சீன்ஸ் அப்படிங்கிறது இல்லை அப்படின்னாலும் செகண்ட் ஹாஃப்ல ரொம்பவே அதிகமா ஆக்ஷன் சீன்ஸை பார்க்க முடியும். இந்த மூவி கம்ப்ளீட்டா ஒரு ஆர் ரேட்டட் மூவி. மூவியில ஏகப்பட்ட பிளட் தெரிக்கக்கூடிய விஷயமா இருக்கட்டும், கையை வெட்டுறது, காலை வெட்டுறது, தலையை வெட்டுறது அப்படிங்கிற மாதிரி நிறையவே வைலன்ஸான சீன்ஸையும் நம்ம பார்க்க முடியும். கண்டிப்பா 18 வயசுக்கு மேல இருக்கிறவங்க மட்டும் இந்த மூவியை பார்க்கறது ரொம்பவே நல்லது. வைலன்ஸை விரும்பாதவங்க இந்த மூவியை அவாய்ட் பண்ணிடலாம். தமிழ் டப்பிங் அப்படிங்கிறது இந்த மூவிக்கு ரொம்பவே பெர்ஃபெக்டாக பண்ணியிருக்காங்க. எல்லாருக்குமே அவங்கவுங்களோட வாய்ஸ் அப்படிங்கிறது செட் ஆயிருக்கு. இங்கிலீஷில் நிறையவே பேட் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணால் கூட அதை தமிழில் சரி பண்ணி நார்மலாக மாற்றிட்டாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். மூவியோட ஸ்டோரியை பற்றி பார்க்கணும் அப்படின்னா, ஜான் ரேம்போ ஒரு ஃபேமிலி கூட வாழ்ந்துட்டு இருக்காரு. அதில் கேப்ரியலா அப்படின்னு ஒரு டீனேஜ் பொண்ணும் இருக்காங்க, அதே சமயம் கேப்ரியலாவோட பாட்டியும் இருக்காங்க. கேப்ரியலாவை நம்ம ஜான் தான் சின்ன வயசுல இருந்தே வளர்த்துட்டு இருக்காரு. கேப்ரியலாவோட அம்மாவுக்கு கேன்சர் அப்படிங்கிறனால அவங்க இறந்தும் போயிட்டாங்க. ஹஸ்பண்டும் அதே சமயம் விட்டுட்டு போயிட்டாங்க. அதனால இந்த பொண்ணை கேப்ரியலாவோட பாட்டியும் நம்ம ஜானும் சேர்ந்து தான் வளர்த்துட்டு இருக்காங்க. கேப்ரியலாவோட அம்மா இறந்து போனதுக்கு அப்புறமாவே அப்பாவை எப்படியாவது கண்டுபிடிக்கணும், ஏன் இவங்களை விட்டுட்டு போனாங்க அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு கேப்ரியலா நினைக்கிறாங்க. மெக்சிகோக்கு கிளம்பி போகணும் அப்படின்னு சொல்லி ஜான் கிட்டையும் அவங்க பாட்டி கிட்டையும் சொல்றாங்க. ஆனால் அவங்க ரெண்டு பேருமே கேப்ரியலா வந்து மெக்சிகோவுக்கு போகக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க. இருந்தாலும் அவங்க பேச்சை கேட்காம கேப்ரியலா மெக்சிகோவுக்கு போகிறாங்க. போன இடத்துல பொண்ணுங்களை வச்சு ப்ராஸ்டியூஷன் பண்ணுறதும் அதே சமயம் அவங்கள கடத்தி ஃபாரினுக்கு அடிமையாக விற்கிறதும் இந்த மாதிரி விஷயங்கள் செய்யக்கூடிய ஒரு கேங் கிட்ட மாட்டிக்கவும் செய்கிறாங்க. அவங்கள காப்பாற்ற நம்ம ஜான் ரேம்போவும் போகிறாரு. கேப்ரியலாவை காப்பாத்துனாங்களா இல்லையா, அப்புறம் அந்த கேங்கை ஜான் ரேம்போ அழிச்சாரா இல்லையா அப்படிங்கிறது தான் அந்த மூவியோட ரிமைனிங் ஸ்டோரியே. மூவியில் நான் சொன்னது கிட்டத்தட்ட 30லிருந்து ஒரு 40 நிமிஷம் ஸ்டோரி மட்டும்தான். இன்னும் நிறைய விஷயங்கள் அப்படிங்கிறது அந்த மூவியில் இருக்குது. இந்த மூவியோட ஃப்ரான்ச்சைஸ் அப்படிங்கிறது இதோட முடியுது. அதனால் பெர்ஃபெக்டான எண்டிங்கை கொடுத்துருக்காங்க ஜான் ரேம்போ அப்படிங்கிற அந்த கேரக்டருக்கு. மூவியோட எண்டில் இதுவரை வந்த ரேம்போ மூவிஸில் உள்ள பெஸ்ட் சீன்ஸை நமக்கு காட்டவும் செய்கிறாங்க. அதாவது ஜான் ரேம்போவாக ஆக்ட் பண்ணியிருக்கிற சில்வெஸ்டர் ஸ்டாலினுக்கு ஒரு ட்ரிபியூட் கொடுக்குற மாதிரி. மறக்காமல் மூவியோட எண்டில் அந்த சீன்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் பார்த்துட்டு வாங்க. ஸ்டோரியை பொறுத்தவரை ப்ரெடிக்டபுளாக தெரிஞ்ச கான்செப்டாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஃபீல் சிலருக்கு வரலாம். ஆனால் ரேம்போ சீரீஸ் பார்த்தவங்களுக்கு அந்த ஃபீல் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்காது. என்ன காரணம் அப்படின்னா, ரேம்போ சீரீஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டாலே கவர்மெண்ட் சார்பாக ஏதாவது ஒரு மிஷனுக்கு போய் ஒரு பெரிய டீமை அழிக்கிறது, அப்படி இல்லை அப்படின்னா சந்தர்ப்ப சூழ்நிலை காரணமாக ஏதாவது ஒரு டீம் கூட போராடி அவங்கள அழிக்கிறது, இந்த மாதிரி ஸ்டோரிலேனா மட்டும்தான் ரேம்போ சீரீஸ் அப்படிங்கிறது எப்போவுமே இருக்கும். அதனால் இது ஒரு நெகட்டிவ் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம எடுத்துக்க முடியாது. அதாவது ரேம்போ சீரீஸ் மூவிஸ் எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு இது ஒரு பெஸ்ட்டான மூவி அப்படின்னே சொல்லலாம். இன்னும் கொஞ்சம் ஆக்ஷன் சீன்ஸை ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வச்சுருந்தா இந்த மூவி ரொம்பவே பெட்டராக வந்திருக்கும். இந்த மூவியில் வில்லன்ஸ் கேங்குக்கு ஜான் ரேம்போ அப்படிங்கிறவர் எப்படிப்பட்ட கேரக்டர், அவரால் என்னெல்லாம் செய்ய முடியும் அப்படிங்கிறத யாராவது ஒருத்தர் எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி ஒரு சீன்ஸை வச்சுருந்தாங்க அப்படின்னா ஜான் ரேம்போ அப்படிங்கிற கேரக்டருக்கு இன்னும் மாசாக இருந்திருக்கும். அதே சமயம் வில்லன்ஸ் வந்து அந்த ஜான் ரேம்போ அப்படிங்கிற கேரக்டரை பார்த்து அவ்வளோ பயப்படவும் செஞ்சுருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு சீன்ஸை அவங்க வைக்காமல் விட்டது ஒரு சின்ன மிஸ்டேக் அப்படின்னே சொல்லலாம். பேக்ரவுண்ட் மியூசிக் அப்படிங்கிறது இந்த மூவிக்கு நல்லாவே வந்திருக்கு. கண்டிப்பாக இனிமேல் ஜான் ரேம்போ அப்படிங்கிற கேரக்டரையும் சில்வெஸ்டர் ஸ்டாலினையும் நம்ம ரொம்பவே மிஸ் பண்ணுவோம். ஃப்யூச்சரில் இந்த மூவியை ரீபூட் பண்ணக்கூடிய ஐடியா அப்படிங்கிறது அவங்களுக்கு வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக சில்வெஸ்டர் ஸ்டாலினோட இடத்த யாருமே நிரப்பவே முடியாது. ஏன்னா இந்த ரோலை அவர் ரொம்பவே பெர்ஃபெக்டாக பண்ணியிருக்காரு. தியேட்டரில் போய் பார்க்கலாமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாகவே போய் பார்த்து என்ஜாய் பண்ண வேண்டிய ஒரு மூவி தான். அவ்வளோதான் ரேம்போ லாஸ்ட் பிளட் மூவியோட ரிவ்யூ. சீக்கிரமே இந்த வீடியோவில் மீட் பண்ணலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.